இங்கிட்ட ஒரு வித்தியாசம். வால்மீகி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 5000 பேர் சேர்ந்து அந்த வில்ல தள்ளி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு வால்மீகி சொல்றார். ஆனா கம்பர் என்ன சொல்றார் பாருங்க, உருவல் யானையின் ஒத்தமே நீங்கள் செறிமையுக்கள் என்ன திரண்ட ரோடினர் 60,000 அளவில் ஆற்றலால் தரிமடுத்திடை இடை கண்டில் தாங்கினர். 60,000 யாருன்னா அந்த 5000 பேர் தான் சொன்னார் வால்மீகி. ஆனா இவர் 60,000 பேர்னு சொல்றாரு அப்படின்னா இதுக்கு ஒரு சமாதானம் சொல்லி இருக்கிறார்கள். 60,000 பேரும் ஒண்ணுதான், 5000 ஒண்ணுதான். என்ன சுவாமி இது கணக்கே தெரியாதவங்களுக்குதான் 5000 = 60,000 போட முடியுமா? இதுவே ஆகாதேனா? அது எப்படி பார்க்கணும்னா 10,000 அர்த்தம். 60,000 10,000 ஆகிற 10,000 அறுத்தால் 5,000 தான். அப்போ 10,000 / 2 = 10,000 இரண்டால் வகுக்கப்பட்டால் என்ன ஆகும்? அறுத்தால் 5,000 ஆயிடும். அப்ப 60,000 என்பது 5,000 பேர் தான் தள்ளி வந்தா என்று காட்டி இருக்கக்கூடிய விடயம். அப்போ அந்த இடத்துல பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, அந்த வில்ல பார்க்கறதுக்கு வில்ல அங்க வைக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து முறிப்பதற்காக பெருமான் அங்கிருந்து நடந்து வருகிறானா, அவருடைய நடைகளை காட்டி இருக்கக்கூடிய கதிசிம்ம கதீரீனோ சார்தூல விஷகோபமோ அவர் சொன்னாரே, அதை அப்படியே எடுத்து இந்த நம்பரை எடுத்து ஆளுகிறார். நாக மடங்களும் மார்புடையும் நாகமும் நாகமும் நாண நடந்தான் என்று காட்டப்படுகிறது. எப்படி பெருமான் நடந்தான் அப்படின்னு சொன்னால், ஒரு யானருக்கே கஜம் பார்த்துட்டே இருந்தான், அது கர்வம் இருந்தது. நான் தான் அழகா நடக்கிறேன், கம்பீரமா நடக்கிறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இருந்தது. அதே போல ரிஷபத்துக்கு ஒரு கர்வம் இருந்தது, நான் தான் செருக்கோடு நடக்கிறேன், என்ன போல நடக்கிறவா உண்டா அப்படின்னு ஒரு கர்வம் இருந்தது. மேலும் மலைக்கு ஒரு கர்வம் இருந்தது, நான் தான் நிமிர்ந்து நிற்கிறேன், என்ன போல பலபடாமல் இருக்கிறவா உண்டா அப்படின்னு இதுவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கே. பெருமான் இங்கிருந்து ஒரு 10 அடி நடந்தான். அந்த நடைகளை பார்த்த உடனே இது மூணும் வெட்டி தலைக விழுந்தது. அப்படி நடந்தான், எப்படி நடந்தான்? நம்ம தேவ பெருமாள் திருத்தேருக்கு நடக்கிறார் போலே நடந்தான் காமிக்கிறான். அவ்விடத்தே அற்புதமாக நடந்திருக்க கூடிய அப்பொழுது என்னவாயிற்று அப்படின்னா, பெருமான் என்ன பண்ணுகிறார், அந்த வில்ல முதல்ல இடது கையால், வில்ல எப்பவுமே இடது கையால தான் பிடிக்கணும். பெருமான் முதல்ல நேர வந்துட்டு அந்த வலது கையை எடுத்தான். எடுத்த உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சார். இந்த பிள்ளைக்கு வில்ல எந்த கையில எடுக்கணும்னு கூட தெரியல, இவன் எப்படி வில்ல வளைப்பான் அப்படின்னு உடனே இடது கையிலிருந்து வலது கையிலிருந்து இடது கைக்கு வாங்கினான். ஏன் அப்படின்னால், அது தேவதா விசேஷம் புரிஞ்சிட வில்லு, அதற்கான மரியாதையை அதற்கு கொடுக்கணும். சிவனது சாதையாலே வலது கையிலே எடுத்து அதற்கு பிற்பாடு இடது இடது கையாலே வாங்கி எப்படி பண்ணினான் அப்படின்னால், கடுப்பினில் யாரும் அறிந்திரர் கையால் எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார். உடனே இவன் கையை எடுத்தானா, கையை எடுத்தது யாரும் பார்க்கல, இட்டதை யாரும் பார்க்கல, கேட்டார். எடுத்தது கையில எடுத்ததை பார்த்தா எடுத்தது கண்டனர், பார்த்த உடனே இட்டது கீழே விட்டுட்டானே அப்படின்னா, நான் ஏற்றதை பார்க்கவே முடியலையா, ஒரு சப்தம் கேட்டது, வானமும் பூமியும் அதிர்ந்தது, வில்லை முறித்திருக்கிறான் என்பதுமான், வில்லை முறித்திருக்கிறான் என்பதுமான் அப்படின்னு காட்டினார். அப்ப வில்ல முறிச்ச அடுத்த நிமிடம் பூமழை சொரிந்தார் முன்னோர், பொன்மழை பொழிந்த மேகம், பாமவா கடல்கள் எல்லாம் பல்மணி தூவி ஆர்த்த, கோமணி கணங்கள் எல்லாம் கூடின ஆசி, கொற்ற நாமவே ஜனக்கர் நின்று நல்வினை பயந்ததெல்லாம். ஜனங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, அதாவது என் ஜனங்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது, மனசுல ஒரு கிளேட்டம் இருந்தது, கிளேட்டம் இருந்தது. எனக்கு கல்யாண வயசு வந்த உடனே எங்கப்பா துக்கித்தார், எங்கப்பா துக்கித்தார், வயோ துர்வாசமேத்தா இவ சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த கிளேசம் எல்லாம் நீங்கப்பட்டது எப்பொழுதோ பெருமான் வில்லை எடுத்து வளைத்து ஒடித்தான். ஒடித்த உடனேயே கிளேசம் நீங்கப்பெற்றான், கிளேசம் நீங்கப்பெற்றான். அப்பொழுது அந்த ஊர்ல இருக்கிறவள்லாம் சொல்றாள்,